பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். ஆன்மாவினால் அறியப்படும் இறை அனுபவத்தை பற்றி சொல்ல சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? கைகளிலே இந்த குறளமுதத்தை எடுத்து பார்த்தால் கீழே வைப்பதற்கே மனம் தோணாது. உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம். கவிஞர் ரவி பாரதி அவர்கள் இப்ப வாழ்த்துறை வழங்க வர்றாங்க. அருளமுதம் தேடுவதோ அபூர்வமாய் நடக்கிறது, ஆனால் பொருளமுதம் தேடித்தான் இவ்வுலகமே போகிறது. ஆனால் இங்கோ குறளமுதம் விழா நடப்பது குதூகலமாயிருக்கிறது, அத்தி பூத்தாற்போல் ஆனந்தம் ஒளிர்கிறது. திருக்குறளை நாமெல்லாம் மேலோட்டமாக பார்க்கிறோம், ஆனால் திருமுருகன் ஐயா அவர்கள் உள்ளே சென்று பார்த்திருக்கிறார், ஒரு அகல ஆராய்ச்சியே நடத்தியிருக்கிறார். அதனால்தான் அவர் இவ்வளவு பெரிய மெய்ப்பொருளை கண்டுபிடிக்க முடிந்திருக்கிறது. மெய்ப்பொருள் என்றால் சாதாரண மெய்ப்பொருள் அல்ல, ஒவ்வொரு குறளுக்கும் மெய்ப்பொருளை தேடி தேடி கண்டுபிடித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமெல்லாம் நிலத்தின் மேற்பரப்பிலே நின்று கொண்டே இருக்கிறோம், ஆசிரியர் திருமுருகன் ஐயாவோ தொல்பொருள் ஆராய்ச்சியாளரை போல மெய்ப்பொருளை தோண்டி தோண்டி எடுத்திருக்கிறார். தமிழர்களின் பெருமைக்குரிய தொன்மையை ஆதிச்சநல்லூரும் கீழடியும் உயர்த்தி பிடித்தது போல குறளின் பொருண்மையை குவலையும் அறிய செய்திருக்கிறார். இதை வாங்கி படிப்போர் ஆசிரியர் சொல்வது போல மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்வது திண்ணம். அவர் எழுதியிருக்கார், இதை படிக்கும்போது ஆசாமி, படித்து முடித்ததற்கு பின்னாலே சாமி என்று ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சாகா கலையை சொல்லுவதுதான் சித்தர்களின் கலை, வாழ்வியலை சொல்லுவதுதான் வள்ளுவரின் நிலை. இரண்டு நிலையையும் கலந்தபோது கிடைத்ததுதான் குறளமுத மழை. மற்ற அமிர்தமெல்லாம் உடலை சுத்தப்படுத்துவதற்காக, ஆனால் குறளமுதமோ உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக. பொய்ப்பொருள் மலிந்துவிட்ட பூமியில் மெய்ப்பொருளை கொண்டு வந்து கொடுத்துள்ளார் நமது திருமுருகன் ஐயா அவர்கள். இது ஒரு அர்ப்பணிப்போடு செய்யப்பட்டிருக்கும் ஒரு வேள்வி, அறிவிக்கண்ணை திறப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தவம், ஊன் மறந்து உறக்கம் மறந்து உருவாக்கிய உத்தம தியாகம். இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளுக்கெல்லாம் உரிய இந்த நூலை இங்கே ஆண்டோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர். ஒரு ஒப்பற்ற நூலை, ஒரு அரிய நூலை திருமுருகன் ஐயா அவர்கள் பல்லாண்டு காலம் யோசித்து ஆராய்ந்து நுணுகி அந்நுண்மா நுழைபலம் கொண்டு எதை எழுத வேண்டும் எதை விட வேண்டும் என்று தெளிவுடன் ஆராய்ந்து எழுதிய நூல்தான் இந்த குறளமிர்தம் என்ற நூல். ஒவ்வொரு குறளிலும் படித்து கொண்டே வரும்பொழுது 1330 குறள் முடியும் வரை தன் சீவனுள் இருக்கும் மெய்ப்பொருளை நீ தேடு, உன்னுள் இருக்கும் மெய்ப்பொருளை தேடு, அந்த மெய்ப்பொருளை தேடுவதற்கு நீ உன்னை பாதுகாத்துக்கொள், உன்னை வளர்த்துக்கொள், உன்னை தகுதியாக்கிக்கொள் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அறத்துப்பாலிலும் சரி, பொருட்பாலிலும் சரி, இன்பத்துப்பாலிலும் சரி, எந்த ஒரு பாலை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய நோக்கம், அவருடைய நெறி, அவருடைய வாழ்க்கை முறை, அதனுடைய தத்துவம் எல்லாமே சித்தர் மரபிலேயே இருந்து வருகிறது. சொன்னபடி நடப்பதற்கு ஒரு உத்தமமான ஒரு சத்புருஷராக, ஒரு சித்த புருஷராக, ஒரு சித்த ஞானியாக நமது திருமுருகன் ஐயா அவர்கள் இந்த நூலின் மூலம் விளக்கம் பெறுகிறார். இந்த நூலை படிக்கும் முன்பு உங்களுக்கு சாதாரணமாக தோன்றும், படித்த பின்போ நீங்கள் அதிசயமான ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் காண்பீர்கள். என்ன அந்த மாற்றம்? உங்களிடம், உங்கள் இதயத்தில், உங்கள் உள்ளத்தில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கான தூசுகள் எல்லாம் இந்த உரையினால் மாறுகிறது. இது நடைமுறை சாத்தியம், அதை செய்து காட்டியிருக்கிறார் நம்முடைய ஐயா திருமுருகன் அவர்கள். திருக்குறளுக்கு எத்தனையோ மகா பேரணியர்களெல்லாம் உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த உரையிலெல்லாம் இருந்து வேறுபட்டு
இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே, ஏன் தமிழர்கள் வாழ்விலேயே முதன் முறையாக மெய்ப்பொருள் என்றால் என்ன என்பதற்கு அடிக்கோடிட்ட மாதிரி இவர் உரை எழுதியிருக்கிறார். தமிழர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். வாழையடி வாழை என வந்த சித்தன் மரபில் வந்த நம்முடைய வள்ளலார் அவர்கள் அவதரித்த இந்த திருநாளில் அவர்கள் வெளியிடுவது மிக சால பொருத்தமாகும். அத்தகைய வள்ளலாரினுடைய திருவுருவமாக இன்று அந்த மாத இதழையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவருடைய வாழ்நாளில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் அவனுடைய தூய ஒழுக்கத்தை பொறுத்தது என்று அவர்கள் சொல்லி வருகிறார்கள். திருக்குறளில் வரக்கூடிய 1.25 அடிகளுக்கு 7 சீர் வெண்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை காய்முன் நேர்வரும் வெண்சீர் வெண்டலையில் தனக்கு நிகராக, தனக்கு ஓமையாக, தான் பெற்ற செல்வமாக, தான் பெற்ற கரும்பொருள் கருத்தாக ஒவ்வொன்றையும் உள்ளே ஏற்றி கொண்டு அதை ஒளியாக்கி மின்னலாக்கி இந்த உரையை தந்திருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் இந்த உரையை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வாங்கி படித்தால் உங்கள் உள்ளத்தில் ஒளியேறும். அந்த நல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருமுருகன் அவர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம். அறிவு கண்ணை திறக்கும் மாபெரும் ஞான ரகசியம். இந்நூலை படிப்பதற்கு முன் உங்களின் மனம் அலைபாயும் கடல், படித்த பின் நீங்களே ஞான கடல். இந்த மெய்ப்பொருள் உரை ஓர் ஞான கருவூலம், மெய்ப்பொருளான உயிரை காக்கும் அறிவு பெட்டகம், திருவருள் பெற்ற சாகா கல்வியை உலகோருக்கு எடுத்துரைக்கும் முதன் முதல் மெய்ப்பொருள் உரை இதுவேயாம். ஆம், உருமாற்றமாக்கும் திருமாற்றம் கொண்டு கருவாகி திருவாகி உருவாகி ஞானக் குழந்தையாய் இவ்வுரையானது அவதாரம் எடுத்துள்ளது. அறம்பொருள் இன்பம் என்பது முக்கண் மலர்ந்த முழுச்சிவம், அதுவே வள்ளுவம். திருக்குறள் காலத்தை வென்ற கற்பகத்தரு, தெய்வீக அருள்மழை பொழியும் அமிர்த கலசம். இந்த பூ உலகிற்கு கிடைத்த பெரும் வரம், எத்தனை எத்தனை நூல்கள் இருப்பினும் அத்தனையின் ரசமும் இதில் அமிர்தமாய் நித்திய இன்பத்தை நிரந்தரமாய்த் தரும். குறள் அமிர்தத்தினை உணர்ந்து படித்தவர்கள் நீடூழி வாழ்வர், இது சத்தியம். சித்தர்களே பூரண அறமாகி மெய்ப்பொருளாகி பேரின்பமாகி எம்முள் இதய சிம்மாசனமிட்டு செங்கோல் தந்து உரையெழுத வைத்தது அடியேனின் பிறவிப் பயனே. இவ்வுரையை படிப்பதற்கு முன் நீங்கள் ஆசாமி, படித்து முடிப்பதற்கு முன்பே நீங்கள் சாமி. குறள் அமிர்தம், திருக்குறளின் மெய்ப்பொருள். ஆசிரியர் கோ திருமுருகன். இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா? ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.